அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சே ஏலெனவேல் தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா முருகா என்று ஓதுவார் முன் இருகால்களும் தோன்றுமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். ஒருத்தர் ரொம்ப பயந்துட்டே இருந்தார். அந்த பயந்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயந்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நோய். சரி, அது அவர் போய் ஒரு குருஜியை பார்த்தார். அவர் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருப்பார், இதுதான் இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. பயந்து ஒரு விஷயத்தை எதுவுமே செய்யாமல் அரண்டு உருண்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பதட்டத்தில் நேராக ஒருத்தர் ஆசிரமம் போகிறார். சுவாமிஜி பேசாமல் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. பயமோ பயம் பயமோ பயமாக இருந்துன்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சுவாமிஜி சொன்னார், அப்பா பயப்படப்படாது, அது எனக்கும் தெரியும், ஆனால் பயம் இருக்கே அப்படிங்கிறது. சரி, நான் வேணால் ஒரு காரியம் பண்ணுறேன், நீ வா, போய் சாப்பிட்டியா, போய் சாப்பிடு, அதுக்கும் பயமாக இருக்குது, போய் சாப்பிடு, ஒன்றும் தப்பு இல்லை, போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னால் நேராக போன சாப்பிட்டேன். நேராக இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு அந்த ஆசிரமத்தில் நிறைய விலங்குகள் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த இடத்துல ஒரு சின்ன எலி இப்படி போயின்னு இருக்கு, பார்த்தியா எலி. ஆமாம், இது என்ன பெரிய அதிசயம், எலி தான் அது. நான் பயம் இருக்குன்ற எலியை பற்றி சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னா, நீ அங்கே போய் முன்னாடி எலி அவனை பார்த்து ஓடு ஓடுத்து. இது என்ன பெரிய விஷயம், எலிக்கு மனுஷனை பார்த்தா பயம் இருந்துதான் இருக்கும். அப்படியே அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொன்னார். பாம்பு இருக்கிறத பார்த்தார், ஏன்னா அது ஆசிரமம் ஆச்சா தோட்டம். ஆமாம் சாமி, பாம்பு இருக்குது, பார்த்து ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. அதனால் அந்த எழி வாழாமல் விட்டு கொடுத்தா கிடையாது. தன்னுடைய சாப்பாட்டுக்கும் தன்னுடைய விஷயத்திற்கும் தான் போய் கொண்டு சாப்பிட்டு கொண்டு தான் இருக்குது. பாம்பும் அதே இடத்துல இருக்குது, தன்னுடைய சாப்பாட்டுக்காக தான் தேடிக்கொண்டு இருக்குது. எப்போ அந்த எலி மாட்டுறதோ அதை சாப்பிட்டு இல்லையா. ஆமாம், நேரவா இங்கே பாரு எறும்பு. ஆமாம் சாமி, எறும்பு. இந்த எறும்பை நீ நடந்து போகும்போதோ இல்லைனா வாகனத்தில் போகும்போதோ சட்டுன்னு அதை அரைச்சுடுவேன். ஆமாம், அதுக்குன்னு அது நடக்காமையாக இருக்குது இல்லை போகாமையாக இருக்குது. எந்த இடத்துல பகவான் அதுக்கு இனிப்பு வைக்கிறாரோ அந்த இடத்துல அது போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டு தானே இருக்குது. ஐயோ, நம்ம வெளியில் போனால் இறந்துருவோம்னு சொல்லி ஒரு எறும்பு மட்டும் சோதனைக்கு விட்டு மீதியெல்லாம் உள்ளேயா இருந்துக்கிறது கிடையாது. எறும்பப்பார் லைனாக போயின்னு இருக்கு. ஆமாம், போயின்னு இருக்கு. அதற்கு தெரியும் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். நீ நடக்கும்போது போகும்போது அது பார்த்து தானே இருக்குது. ஆமாம், அப்போது ஆக அது தைரியமாக வருது இல்லையா. ஆ, வந்துருக்கு ஒரு குருவி. அந்த குருவி இருக்கிற இடத்துலையே மேலே பருந்து மற்ற விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு, பார்த்தே இல்லை. ஆமாம், எப்படி அது தைரியமாக கூட்டை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இறையை தேடுகிறது, அந்த தைரியங்கிறதுக்கு யதார்த்தமாக வந்து விடுறது. இதே போன்று தான் மனிதருக்கு ஒவ்வொரு கணமும் தனக்குள்ள ஆபத்து இருக்குங்கிறது தனக்கு தெரியறது. அந்த தெரியறதை உணர்ந்து விட்டால் அவனால் அடுத்த நிலைக்கு போகிறதில்ல. அதையும் உணர்ந்து இதையும் கடந்து செல்வோம், ஜெயித்து ஆகுவோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தான், நிச்சயமாக ஜெயித்தே தீருவோங்கிறது நான் சுவாமிஜி சொன்னார். இவருக்கு ஒரு பெரிய உற்சாகமாக போச்சு. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ அவள் இப்படி பேசிட்டோமே அப்படி பேசிட்டோமே, தேவையில்லாத பிரச்சனை இது, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா எதுவும் நடக்காது. நடந்துருத்தா விட்டுருங்க, அடுத்தது நோக்கிப்பாக பிரயாணம் பண்ணுவோம். நல்ல மாற்றங்கள் உண்டு. இது பெரியவர்களுக்கு தொழில் ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது நமக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துட்டுருக்கும். இதுதான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரி. ஆக பயந்து ஒரு காரியம் நடக்குது, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஆக இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கச்சிதமாக அது முடியக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம விஷயம் பெருசாக தெரியும், மற்றவாளுக்கு அது பெருசாக தெரியாது. அப்போ அதை நோக்கி என்னடா அப்படி என்னடா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு, அந்த எதிர்பார்ப்பு எத்தனை நாளைக்கு நீங்கள் வச்சுட்டே இருப்பேன்.
அன்பு பாசம் அதாகும் இதாகும் இப்படி ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புலை நான் நினைக்கிற மாதிரியே இதெல்லாம் நடக்கணும் உலகத்தில் எந்த காரியமும் நடக்காது அதனால் அதை பற்றி பெரிய யோசிக்கவும் வேண்டாம் சிந்திக்கவும் வேண்டாம் அதாவது இயல்பாக நடந்துருக்கும் தனித்தனி குணங்கள் இருக்குது இந்த விரலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் இந்த விரல் இங்கே இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா அது சரிப்பட்டு வராது இல்லையா ஆக சில யோசனைகள் அப்படிங்கிறது நமக்குன்னு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணலன்னா நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் எனக்கு எங்கிட்ட என்ன திறமை இருக்குது என்ன திறமை இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தால் திறமைகள் வராது உங்களுக்குள்ளே நிச்சயமான திறமைகள் உண்டு உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது அதை நோக்கி பிரயாணம் பண்ணலன்னா நிச்சயமாக வெற்றி தெரிந்தாகும் முன்னேற்றங்கள் உண்டு மாற்றங்கள் உண்டு மன திருப்தி உண்டு சோர்வுக்கு பதிலும் உண்டு நிச்சயமாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே நல்ல நாள் நிறையா விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் வேலைவாய்ப்பு இடமாற்றம் நிச்சயமாக மாறலாம் இதை விட நல்ல 10 மடங்கு நன்னாக இருந்தது சிறப்பாக இருந்தது சந்தோஷமாக இருந்ததுன்னா மாறலாம் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப உண்டு இன்றைக்கி பிரியமானவர்களே அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது சார் இன்றைக்கி எதேர்த்தமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீர்கள் கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குழந்தைகள் வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல நாளாக அதே சமயத்தில் தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாகவும் இந்த காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இன்றைய தினத்தில் ஒரு புது வாகனங்கள் வாங்கிறது புதிய விஷயங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறையா உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே நிறையா விஷயங்கள் அமைதியாக யோசிப்போம் அமைதியாக சிந்திப்போம் அமைதியாக போவோங்கிற பல யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு சில நேரம் இதை பற்றி பேசலாம் சில நேரம் பேசப்படாது குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லப்படாது 3வது மனுஷா சண்டையில் நம்ம அவாட்ட போய் சிபாரிசுக்கு கூப்பிடப்படாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா பரீட்சை அதே சமயத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வாழ்க்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில காரியத்தை நோக்கி உங்களுடைய மனங்கள் போயிட்டு இருக்கும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியத்தை மனசுலேயே வச்சுப்பேன் நிறைய விஷயங்கள் இப்படி மனசில் வச்சு பல காரியத்தை சாதிச்சிருக்கேன் வெளியில் சொல்லி ஒரு காரியத்தையும் சாதிக்கலை அதனால் நான் யாரும் நடக்கிற மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மனசுலேயே வச்சு அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்துன்னு இருப்போம் பிளம்பிங் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான டிரைவிங் சம்மந்தமாக அரச உத்தியோகத்தில் இருக்கிறவா எஜுகேஷனிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும் பொருளாதார நிபுணராக இருந்துட்டுருக்கிறவாளுக்கு நிச்சயமாக நீங்கள் கணிக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தில் அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசி நேரிலே நல்ல அன்பானவர்களே பாசமானவர்களே சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில காரியங்கள்ல என்னப்பா நம்ம எடுத்தால் ஒரு விஷயம் இப்படி நடக்கிறது ஒரு சில நேரத்தில் நல்லா இருக்குது ஒரு சில நேரத்தில் நல்லா இருக்கல அப்படின்னு யோசிப்பேன் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது கோவித்து பேசுகிறதை தவிர்த்துக்க நல்லது சமாதானமாக போகிறது தப்பே கிடையாது இருப்பினும் நம்மக்கிட்ட தப்பு இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு மனசில் என்ன பண்ணுறதோ அதை செய்யலாம் இது பெரியவங்க தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும் பெற்றவர்களை மீறி எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க அது நமக்கு உகந்தது கிடையாது அதே மாதிரி பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை வேலையை செய்கிற இடத்துல முன்னாடி ஒரு விஷயம் பின்னாடி ஒரு விஷயம் மற்றவா பேசினானா அது பெருசாக கண்டுக்காதீங்க உங்கள் மனசுக்கு சரின்னு தோன்றதை மட்டும் செய்யுங்க இறைவன் நமக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்கார் இது தொழில் இதில் நம்ம ஸ்ரத்தையாக இருந்தோம்னா நிச்சயம் வெற்றி ஆகுங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க நிச்சயம் லாபத்தை உண்டாகி கொடுக்கும் வீடு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருணீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி நேர்களே நிறைய காரியங்களில் நான் இறக்கப்பட்டே இப்படி நடந்திருக்குப்பா பாரு நம்ம கூடவே இருந்திருந்தா படைசியில் இப்படி மாறிட்டானே அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் வேலை தொழில் நண்பர்கள் இது எல்லா விஷயத்துலேயும் சரி அதனால் யார்ட்டையும் ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும் ரகசியமாக சொல்கிறேன்னு சொன்னால் அவன் 10 பேர்கிட்ட ரகசியத்தை சொல்லிவிடுவேன் அதனால் அதில் கவனம் என்பது தேவை பணம் பொருளாதாரத்துலேயும்
குடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் கவனம் என்பது தேவை. அகலக்கால் வைக்கும்போது ஒண்ணுக்கு 100 முறை ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். சொந்த வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. கூட்டு தொழில் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி நண்பர்களே, ஒரு சில காரியத்தை நம்ம பண்ணும்போது தாமதமாக டிலேனஸ் பண்ணி கொஞ்சம் 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 நிதானமாக பண்ணுவோம். மற்றவா என்ன சார் இவ்வளோ தாமதமாக இருக்கலைன்னு சொன்னால் கவலையப்படாதீங்க. உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க, முடியாட்டு விட்டுருங்க. கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா மத்தியானத்துக்கு மேலே சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் விசேஷத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எது மற்றவா நடக்காதுன்னு சொன்னாலும் நீங்கள் அதை நடத்தி காமிக்கிறதுல வல்லமை படுத்தவரால் பேர் மனதில் திருப்தியும் உண்டாகி கொடுக்கும். தெய்வீக வழிபாட்டில் இன்னும் அதீதமான நம்பிக்கை கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பிருக்கிறேன், 4 பேர் 4 விஷயத்தை சொல்ல சொன்னால் 4 பேரும் சேர்ந்து குழப்பி விட்டுடுவாள். அதனால் ரொம்ப யோசித்து செயல்படுத்துறதோட சில காரியங்கள்லாம் மனசில் தோன்றதை அப்படியே செஞ்சு விடலாம், தப்பே கிடையாது. வேலையிலேருந்து தொழில், தொழிலிருந்து பல்வேறு தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரானோ ஏதானோ குழப்பத்துக்கு உண்டாக்கினா அந்த குழப்பத்தை பற்றியே சிந்திக்காதீங்க, நார்மலாக விடுங்க. வேறு எதுலையாக கவனத்தை செலுத்தினா நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லனா ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும், மைண்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, நிறைய காரியங்களில் சந்தோஷமும் பெயரும் புகழும் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்தி, மனைவி வழியில், குழந்தைகள் வழியில், தங்கை வழியில், அக்கா வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அவளுக்கு ஒரு காரியம் நடந்ததுன்னா உங்களுக்கே நடந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி பேசுறது, அதே மாதிரி யாருக்கேனும் வீட்டில் விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் கலந்து கொள்ளக்கூடியதாகவும் உங்கள் அந்த கலந்து கொள்ளக்கூடியதுக்கு பிரயாணத்தை பற்றி பேசக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருப்பேன். தனுராசி என்பது அப்பப்போ மறதிகள் இருக்கும். ஏன்னா பல்வேறு விஷயங்களை பற்றி சிந்திக்கும்போது இது மறக்க தானே செய்யும். நான் காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போக வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் சாதனை, இது நடக்காது நடக்காது நினைச்ச காரியம் நடக்கும். கனவுகள் பலிதமாகும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முறைகளில் மேலும் பெருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அப்பப்போ அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். சில விஷயங்கள் சில பேர் அறிவுறுத்துவா, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய பாடமாக இருந்துட்டுருக்கு. யாரையும் நம்பப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஆழ்ந்து தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நினச்ச காரியங்களை நீங்களே போய் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கா, ஸ்கூல் வச்சுருக்கோ, அகாடமி வச்சுருக்கோ, ஃபார்ம் டைரி, அதே சமயத்தில் நீர் சம்மந்தமான தொழில் பண்ணுறோம், ஜூஸ் கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அப்பப்போ கால் சம்மந்தமான வழி இருக்கிற வாழ்க்கை கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களை, சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நிறைய காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பல பேர் பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில பேர் பார்த்து கோவப்படக்கூடிய அளவு, சில பேர் பார்த்து திருஷ்டிப்படக்கூடிய அளவுக்கு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அப்போ பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள். யாராவது உங்கள் மனசை குலைக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்கள் பேசினா அதை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஏன்னா வெற்றி பெறும்போது நம்மளை பற்றி பேச தான் செய்வாள். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்குவா, அதே சமயத்தில் பார்த்துட்டா பாட்டு இசை டான்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கவாளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. சில மனிதர்களை சந்திக்கும் பொழுது நம்ப இப்படி மாறணுமே, அப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமேங்கிற சந்தோஷங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கும் போது ஒரு சில காரியங்கள்லாம் சந்தோஷப்படுவேன். சில நேரங்கள் நம்ம ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு யோசிப்பேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவேன்.
மனசுல தோணாத விஷயங்களை போட்டு இல்லாத விஷயத்தை போட்டு ரொம்ப யோசிச்சு கற்பனை பண்ணி அதை நினைச்சு வருத்தமும் பட வேண்டாம் எப்பவும் பாசிட்டிவ் திங்கிங் will get success னு சொல்வாங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் ஓட இருங்க நிச்சயமா சக்சஸ் ஆகும் இன்னைக்கு உண்டான அற்புதமான தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு நிறம் மஞ்சள் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீன ராசி அன்பர்கள் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல சார் மனசு ரொம்ப குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு சார் என்னமோ தெரியல ஒரு முடிவெடுக்க முடியல ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை சார் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்குற வாளுக்கு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன யதார்த்தமாக நிறைய டாக்டர்ஸ் இதை சொல்லுவாங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்கிறது உண்டு பெரியவங்க சொல்கிறது உண்டு நம்மளோட சித்தர்கள் ஞானிகள் கூட இதை வச்சு தியானங்கள் கூட சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நேராக நம்ம வீடு மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடிக்கு போயிடணும் ஒரு ரெண்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க திரியை போட்டுக்கோங்க நெய்யை ஊற்றிக்கோங்க அந்த தீபத்தை ஏற்றினு ஒரே ஒரு சந்தன ஊதுபத்தி இல்லைனா இதுன்னு ஒரு வாசன திரவியமான ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு நட்சத்திரத்தை நோக்கி தியானம் பண்ணணும் தியானம் பண்ணுற பழக்கங்கள் இருந்தால் நட்சத்திரத்தை நோக்கி தியானம் பண்ணணும் வேதாத்ரி மகரிஷி நட்சத்திர தியானம்னு அந்த தியானத்திலே நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்க மகரிஷி மகேஷ் யோகி இந்த தியானத்தை பற்றி நட்சத்திரத்தை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க இப்படி நிறையா தியானத்தில் நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டார்ஸ் அந்த ஸ்டார்ஸை வந்து நினைத்து சித்தரேன்னு நீங்கள் தியானம் பண்ணும்போது மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போகும் இது ஒன்று எனக்கு தியானம் பண்ணுறதுக்கெலாம் மனசில்லை சாதாரணமாக ரெண்டு விளக்கு ஏற்றுங்க தூபம் ஏற்றுங்க உட்காந்து நேரம் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டோன்னா உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகிடும் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிடும் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூட நிறைய இடங்களில் பார்த்துட்டுனா வீட்டுக்குள்ளே இரவு தூங்கும்போது நட்சத்திரத்தை ரேடியமாக வச்சு நிறையா வீட்டில் ஒட்டியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அது ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுக்கும் மனசில் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக நட்சத்திரத்துக்கு மனதை திருப்திப்படுத்தக்கூடிய மனதை இருக்கக்கூடிய சங்கடத்தை போகக்கூடிய சக்தியும் வல்லமையும் அதில் இருக்குது ஆக இந்த நட்சத்திரத்தை நினைத்து தியானம் பண்ணுறது நட்சத்திர தியானம் மன கஷ்டங்களை போக்கும் அற்புதமான தியானம்னு சொல்லுவாங்க அப்படி தியானம் பண்ண முடியலன்னா சாயந்தர வேளையில் அதாவது இரவு வேளையில் உட்காந்து அந்த நட்சத்திரத்தை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது விஞ்ஞானபூர்வமாக இது நிறைய அறிஞர்கள் சொன்ன அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் இது சின்ன விஷயங்கள் தான் ஆனால் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ப்ராக்டிக்கல் ரெமெடின்னு சொல்லுவாங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி